ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ஏஜன் கண்ணாயிரம் ட்ரெய்லர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏஜன் கண்ணாயிரம்ங்கிறவர், ஹாய் சார், ஐ எம் பிரைவேட் டிடெக்டிவ் கண்ணாயிரம் சார். இன்ஸ்பெக்ஷன் டிடெக்ஷன் கொலை கொலை சார். ஆல் டிடெக்டிவ் 24 ஹவர் சர்வீஸ் சார். 9840833904 சார். தேங்க்யூ சார். வாங்க அடுத்து ட்ரெய்லரை சீன் பை சீன் ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷாட்டே ஒரு டியூப்லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. அதுவும் ரொம்ப பழைய டியூப்லைட் போல், கொஞ்சம் அழுக்காக வேற இருக்குது. இந்த ஷார்ட் என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட், பட் இவர் அவரோட ஃபீல்டில் ஸ்பீடாகவும் ஷார்ப்பாகவும் கிடையாதுன்னு சொல்ல வருது. அதாவது இவரோட புத்தி கற்பூரம் மாதிரி இல்லாமல் டியூப்லைட் போல் ஒரு விஷயத்தை லேட்டாக புரிஞ்சிக்கக்கூடியவர்னு சொல்ல வராங்க. பட் பக்கத்தில் அர்பன் சேஜ்னு போட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் அர்பன்னா டவுன் அல்லது சிட்டி, சேஜோட அர்த்தம் வெரி வைஸ் மேன். ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தா சிட்டியில் வாழ்கிற புத்திசாலின்னு அர்த்தம். எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னு சரியாக புரியல. ஏன்னா டியூப்லைட்டையும் காட்டுறாங்க, பக்கத்தில் ரொம்ப புத்திசாலின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சந்தானம் இந்த படத்தில் புத்திசாலியா இல்லை டியூப்லைட்டாங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இவர் யாருமே இல்லாத ஆதரவற்ற ஏழை மக்களோட பிரச்சனைக்காக போராடக்கூடிய டிடெக்டிவ்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பிரைவேட் டிடெக்டிவ்க்கும் போலீஸ்க்கும் ஒத்து வராது. சம்பவம் நடந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி ஒரு பொருள் இருந்தா அதுக்கு பேர் ஆதார். தா இவனை மாதிரி ஒரு ஜோக்கர் இருந்தா இவனுக்கு பேர் சந்தேகப்படும் நபர். ஏன்னு யோசிக்காதீங்க, எல்லாம் ஈகோ பிரச்சனை தாங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற போட்டி தான். இதனால பொதுவாகவே போலீஸ் டிடெக்டிவை மட்டம் தட்டி பேசுறதும் குறைச்சி பேசுறதும் சகஜம்தாங்க. பட் நான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோட கெஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய கேஸை சால்வ் பண்ணுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாரு சந்தானம். ஸோ இதில் ஒரு ஏழை பொண்ணுக்கு நடந்த அக்கிரமத்தை கையில் எடுத்து அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறது தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ சந்தானம். ஸோ அதே கான்செப்டில் அங்கங்கே கொஞ்சம் காமெடியை தூவி காமெடி ட்ராக்ல எப்படி கேஸை சால்வ் பண்ணுறாருங்கிறது தான் கதையாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும், இருந்தாகணும். அப்புறம் இந்த ட்ரெய்லரில் இடையிலடையில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நிறையா வருது. சந்தானம் சின்ன வயசில் இருக்கிற மாதிரியும், இவனோட அம்மா தப்பானவங்க மாதிரியும், அதனால் மனசளவில் பாதிக்கப்படுற மாதிரியான நிறைய சீன்ஸ் இடையிலடையில் வருது. ஸோ இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வர எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஆப்டாக எல்லாரும் அதை இதையும் பேசி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்றாங்க போல. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து இறந்துடுறாங்க போல. எங்கள் அம்மா என்னம்மா பண்ணீங்க? நான் வரத்துக்குள்ள எங்கள் அம்மாவை இல்லாமல் பண்ணிட்டீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் இவனை மனசளவில் பாதிச்சிருது. அதனால தான் சந்தானம் யாரும் இல்லாத ஏழைகளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இடையில இடையில ஹீரோயினை ரெண்டு ஷாட்டில் காட்டுறாங்க. ஸோ இவங்க இவரு கூட எங்கே எப்போ மீட் பண்ணுறாங்க, எதுக்காக, இவங்களுக்கு இந்த படத்தில் என்ன ரோல் அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் புகழ் இந்த படத்தில் சந்தானத்தோட அசிஸ்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இவரோட காமெடி ட்ரெய்லரில் ஒரே ஒரு இடத்துல வருது, ஆனால் அதை பார்க்க முடியல. சரியான மொக்க ஜோக்கு. அங்கே யாரும் உச்சா போயிருக்காங்க, ரொம்ப சூடாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்படுற மாதிரியான ஷார்ட் காமிச்சாங்க, பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கேஸை சால்வ் பண்ணுற மாதிரியான லிங்க் சீன்ஸ் எதுவுமே ட்ரெய்லரில் இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் அந்தளவுக்கு சிறப்பாகவும் இல்லை. டிடெக்டிவ் மூவிக்கு உண்டான ஃபீலிங்கை இந்த ட்ரெய்லர் தரவே இல்லை. கையில் ரிவால்வர், கோட் ஷூட், தலையில் தொப்பி மட்டும் இல்லைன்னா இதை ஒரு டிடெக்ட் மூவின்னு சொல்ல முடியாது. எனிவே நவம்பர் 18 படம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தா தான் படம் எப்படி இருக்குது என்னங்கிறது தெரியும். ஸோ படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.